வெல்கம் டு தமிழ் சினிபுட். இன்றைக்கி அதர்வா அவர்களுடைய டிகர் திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படம் அதர்வா அவர்களுடைய கம்பாக் திரைப்படமாக ஒரு மிரட்டலான ட்ரெய்லராக உருவாயிருக்கு. இந்த திரைப்படத்தில் தன்யா மற்றும் அருள் பாண்டியன் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. பி எஸ் மித்ரன் இந்த திரைப்படத்துடைய டைலாக் எழுதியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் அருண் விஜய் அவர்களுடைய யானை திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படம் நேரடியாக G5 ஓடிடி தளத்தில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி ப்ரீமியம் பண்ண போகிறதா படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. மேலும் நடிகர் அருண் விஜய் அவர்களுடைய தமிழ் ராக்கஸ் திரைப்படம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி சோனியிலே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. மிரட்டலான ட்ரெய்லராக இந்த ட்ரெய்லர் உருவாயிருக்கு. எஸ்டிஆர் அவர்களுடைய வென்று தெளிந்தது காடு திரைப்படம் செப்டம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்படிப்பட்ட சமயத்தில் இன்றைக்கி இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள் ஈவினிங் 6:30 ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் ஜிவிஎம் இயக்கத்தில் எஸ்டிஆர் ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வைரலாக ஆணுச்சு. தற்போது இந்த படத்துடைய 2வது சிங்கிள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் தற்போது சென்னையில் தொடங்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் கலந்துக்க போகிறாங்க. தற்போது இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் ரெட்டின் கிங்ஸ்லி நடிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாக தலைவர் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்தில் ரஜினிக்கு இணையாக தமனா நடிக்க போகிறதாகவும் கூடிய சீக்கிரமாக படக்குழு தரப்புலேருந்து இந்த திரைப்படத்தில் தமனா நடிக்கிறதுக்கான அப்டேட்டை வெளியிட போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. முதல் முதல்ல தமனா ரஜினி கூட இந்த திரைப்படத்தின் மூலம் நடிக்க போகிறாங்க. நடிகர் அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் அஜித் தற்போது பிஸியாக இருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய 30% ஷூட்டிங் மட்டுமே பெண்டிங்கில் இருக்குது. சென்னையில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தற்போது எடுத்துகிட்ருக்க படக்குள்ள அடுத்தபடியாக கோயம்புத்தூரில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை எடுக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படம் டிசம்பர் மாதம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான். ஒருவேளை டிசம்பரில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண முடியலைனா 2023 பொங்கல் அப்போ இந்த படத்தை நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2023 பொங்கல் அப்போ விஜய் அவர்களுடைய வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதே போல் அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகலைனா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இதனால் அஜித்தும் விஜயும் நேரடியாக தியேட்டரில் மோத போகிறாங்க. விஜய் அவர்களுடைய வாரிசு திரைப்படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகிறதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. தற்போது அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறதுனால நீண்ட வருடத்துக்கு பிறகு தியேட்டரில் விஜயும் அஜித்தும் மோத வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ கொடுத்தவங்க கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.